Exploring Continents, Africa, Australia, Antarctica. In the lesson, in the video, Antarctica pati mattume in the video paakalam. Antarctica udiya location size evlo, climate and flora fauna andrathu, flora andrathu trees and plants, fauna andrathu animals udiya distributions evlo irukku, and minerals anga ennella elements kadakkudu, and expedition to Antarctica. Antarctica abdingra continent ku eppa ponaanga enna pannanga adha expedition to Antarctica adha patti paakaporom. And Aurora abindrathu inda Antarctica ku unna oru special ana oru idu adha enna endradha nama paakalam. Na Mahalakshmi. Right side irukku parunga Antarctica. So Antarctica continent patti paakaporom, location and size. Idu nammaloda globe la enga amanjirukku, nammaloda map liyo la globe liyo enga amanjirukku, adude size enna adhaan paakaporom. Antarctica is a unique continent. Unique அப்படினா தனித்துவம் வாய்ந்த அப்படின அர்த்தம். So Antarctica அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு கான்டினென்ட் அது. But it does not have a native population. இங்க அங்கேயே உருவாய் வளர்ந்த மக்கள், அங்க ரொம்ப வருஷமா வாழ்ற மக்கள் அப்படினு சொல்லிட்டு பார்த்தா யாருமே அங்க இல்ல. There is no country in Antarctica. Antarctican continent பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க எந்த ஒரு நாடுகளும் கிடையாது. Antarctica is the southernmost and fifth largest continent in the world. வேர்ல்ட்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படினா ரொம்ப சவுத்ல சதர்ன்மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்டினென்ட் அண்டார்டிகா தான். இது வந்து 5வது பெரிய கான்டினென்ட். கான்டினென்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுல 5வது பெரிய கான்டினென்ட் அண்டார்டிகா. Since it is located in the polar region அப்படிங்கிறது நம்மளுடைய குளோபல சதர்ன் அண்ட் நார்தர்ன் சைடு போலார் ரீஜன்ஸ் ஃபுல்லா ஐஸால கவர் ஆயிருக்கும், அதாவது போலார் ரீஜன் சொல்றோம். இட் இஸ் தி கோல்டஸ்ட் கான்டினென்ட் வித் a permanent cover of ice. ரொம்ப கோல்டா இருக்கக்கூடிய ஒரு கான்டினென்ட் வந்து அண்டார்டிகா. அண்ட் இது எப்பயுமே ஐஸால கவர் ஆயிருக்கும், ஏன்னா நிறைய சன்னுடைய ரேஸ் வந்து இந்த கான்டினென்ட்டுக்கு, இந்த நார்த் அண்ட் சவுத் போல்ல வந்து படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால ஃபுல் ஆஃப் ஐஸ் வந்து கவர் ஆயிருக்கும். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் பை தி ஐசி வாட்டர் ஆஃப் தி சதர்ன் போர்ஷன் ஆஃப் the Indian, Atlantic and Pacific Oceans. இந்த மற்ற வேர்ல்டில் இருந்து இந்த இதை வந்து பிரிஞ்சிருக்குது. எதனால் பிரிஞ்சிருக்குது அப்படின்னா, இந்த இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த 3 ஓஷனுடைய சவுத் சதர்ன் போர்ஷனில் ஐஸ் ஃபுல்லாக ஐஸால் கவர் ஆகிருக்கிற அந்த பகுதியால் இந்த அண்டார்டிகா காண்டினென்ட் வந்து பிரிஞ்சிருக்குது மற்ற காண்டினென்ட்ஸில் இருந்து. இட் கவர்ஸ் அபவுட் 9.3% ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ். வேர்ல்டுடைய மொத்த ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9.3% வந்து அண்டார்டிகா காண்டினென்ட்டில் இருக்குது. வித் ஏரியா ஆஃப் ஓவர்ஸ் 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஏரியா அளந்து பார்த்தோம், இந்த அண்டார்டிகாவுடைய ஏரியா அளந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இதுடைய ஏரியா. This continent's landform consists of some mountain ranges, peaks, valleys, glaciers, plateau, ice shelf, lakes and volcanoes. இந்த கான்டினென்ட்ல என்ன வகையான landforms எல்லாம் இருக்கும் அப்படினா, பெரிய பெரிய மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்குது. தென் பீக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ், அதுதான் பீக்ஸ், அதுவும் இருக்குது. வேலின்றது 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு சொல்லுவோம், அதுதான் வேலிஸ். கிளேசியர், பிளாட்டியூ. கிளேசியர் அப்படின்றது ஐஸுடைய ஆறு அப்படியே உறைஞ்சி ஐஸ் ஆகிட்டு இருந்தால் என்ன இருக்கும், அதுதான் கிளேசியர் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான கிளேசியர் பிளாட்டியூஸ் வந்து இந்த காண்டினென்ட்டில் இருக்குது. அண்ட் ஐஸ் செல்ஃப்ஸ் இங்கே இருக்குது. ஐஸ் செல்ஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மிதந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறை என்ன சொல்லுது, பெரிய பெரிய ராக் மவுண்டைன் மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய ஐஸுடைய கட்டி, அதுதான் வந்து அப்படியே மிதந்துட்டுருக்கும், அதுதான் வந்து ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். லேக்ஸ் அப்படின்றது ஏரி, அண்ட் வால்கனோன்றது எரிமலை. ஸோ இது எல்லாமே இந்த அண்டார்டிகா காண்டினென்ட்டில் இருக்குது. த லென்த் ஆஃப் தி ட்ரான்ஸ் அண்டார்டிக் மவுண்டைன் இஸ் 3200 கிலோமீட்டர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய அண்டார்டிக் மவுண்டைனுடைய அளவு சொல்கிறாங்க, 3200 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ட்ரான்ஸ் அண்டார்டிக் மவுண்டைன் வந்து இருக்குது. விச் டிவைட்ஸ் தி என்டையர் காண்டினென்ட் இன்ட்டு 2 ஹால்ஸ். இந்த ட்ரான்ஸ் அண்டார்டிக் மவுண்டைன் அப்படின்றது அண்டார்டிகாவை ரெண்டாக பிரிக்குது. எப்படி பிரிக்குது அப்படின்னா, வெஸ்ட் அண்டார்டிகாவும் ஈஸ்ட் அண்டார்டிகாவும் பிரிக்குது. The West Antarctica faces the Pacific Ocean. West Antarctica பார்த்தீங்கன்னா அது எந்த பக்கம் இருக்குன்னா பசிபிக் ஓஷன் பக்கமாக இருக்குது. The Antarctic Peninsula, which points towards the South America, shows that it is the continuation of the Andes mountain range. இந்த அண்டார்டிகாவுடைய பெனின்சுலா அப்படின்றது என்னென்னா 3 பக்கமும் தண்ணியால் சூழ்ந்துருக்கும். ஒரு லேண்டில் 3 பக்கம் தண்ணியால் சூழ்ந்துருந்தால் அதுதான் வந்து நம்ம பெனின்சுலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அண்டார்டிக் பெனின்சுலா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சவுத் அமெரிக்காவுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஆண்டஸ் மவுண்டைன் ரேஞ்சுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரியே தெரியும் இதை பார்க்குறதுக்கு, இந்த பெனின்சுலாவை பார்க்குறதுக்கு. த ஈஸ்ட் Antarctica faces the Atlantic Ocean. East பக்கமா இருக்கக்கூடிய Antarctic Ocean எதை ஃபேஸ் பண்ணுதுன்னா Atlantic Ocean யோ Indian Ocean யோ வந்து ஃபேஸ் பண்ணுது. Mount Erebus in this region is an active volcano. இதில இருக்கக்கூடிய Mount Erebus அப்படிங்கிற இடத்துல எப்பயுமே வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய வால்கனோ இருக்குது. ஆக்டிவ் வால்கனோ அப்படின்றது எப்பயுமே அடிக்கடி அங்கே வந்து அந்த நெருப்பு குழம்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் வால்கனோன்னு இருக்குது. மவுண்ட் எரிபஸ் அப்படிங்கிற அந்த மவுண்டெயினில் ஆக்டிவ் வால்கனோ இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் இந்த ரோஸ் ஐலாண்ட். இந்த மவுண்ட் எரிபஸ் எங்கே இருக்குன்னா ரோஸ் ஐலாண்ட், ஐலாண்டுன்றது தீவு. ஸோ ரோஸ் ஐலாண்டில் இந்த மவுண்டெயின் வந்து இருக்குது. இட் இஸ் ஒன்லி காண்டினென்ட் கால்ட் ஒயிட் காண்டினென்ட். இன் சம் பிளேசஸ் இட்ஸ் ஐஸ் கேப் இஸ் 4000 meters டீப். இந்த இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் சில பேர் என்ன அப்படின்னா ஒயிட் காண்டினென்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஐஸால் கவர் ஆகிருக்கு இல்லையா, அதனால். அண்ட் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் கேப் இருக்கு இல்லையா, அந்த ஐஸுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4000 meters டீப் ஆழம். அவ்வளோ ஆழத்துக்கு இந்த ஐஸ் வந்து படர்ந்துருக்குது. த காண்டினென்ட். அடுத்து நம்ம கிளைமேட்டை பற்றி படிக்கலாம். The climate of Antarctica is freezing cold. Freeze அப்படின்னா என்னென்னா ஐஸ் கட்டி ஆகிட்டுருக்குது. அதான் அப்போ அவ்வளோ கோல்டாக இருக்குது இந்த அண்டார்டிகாவுடைய கிளைமேட். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்வேட்டர். இதுக்கு காரணம் என்னென்னா ஈக்வேட்டர் அப்படின்றது அந்த குளோபுடைய நடுவில் வரையக்கூடிய லைன் இல்லையா. ஈஸ்ட் டு வெஸ்ட் நம்ம வரையக்கூடிய இமேஜினரி லைனை தான் ஈக்வேட்டர் சொல்கிறது. நடுவில் பூமிக்கு நடுவில் வரைகிறது ஈக்வேட்டர். அது கீழே ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான் அதெல்லாம் அப்படியே லைனாக வரும்போது அதில் அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த ஈக்வேட்டர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இந்த அண்டார்டிகா அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த கோல்ட்னஸ் வந்து இங்கே இருக்குது. டியூரிங் த மந்த் ஆஃப் மே, ஜூன், ஜூலை, வின்டர் பீரியட் ஆஃப் அண்டார்டிகா. நம்மளோட இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா மே எல்லாம் வந்து பயங்கர வெயிலாக இருக்கும். ஜூன் ஜூலை கொஞ்சம் வெயில் வந்து தனியும். ஆனால் அங்கே வந்து இந்த மே ஜூன் ஜூலையில் தான் வந்து பயங்கரமான வின்டர் சீசன் அந்த அண்டார்டிகாவில். த சன் நெவர் ரைசஸ் இன் திஸ் ரீஜன். சன்ரைஸை இந்த மந்த்ஸில் பார்க்கவே முடியாது. ஸோ த டெம்பரேச்சர் அட் தி சவுத் போல் ஃபால்ஸ் டு -90 degrees Celsius. 0 டிகிரி செல்சியஸில் ஐஸ் ஆகும். அப்போ -90னா இப்போ யோசிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ ஐஸ் இருக்கும்ல. ஸோ டெம்பரேச்சர் வந்து அந்த சவுத் போலில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் சில சமயத்தில் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -90 degrees Celsiusலாம் இருக்குமா. இந்த சம்மர் மந்த்ஸ் ஆஃப் டிசம்பர், ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி, டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரிலாம் வந்து அண்டார்டிகாவுக்கு வந்து சம்மர் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் நெவர் செட்ஸ் அண்ட் தேர் இஸ் அ கண்டினியூஸ் டே லைட். இந்த மாதத்தில் இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா சன் வந்து செட் ஆகவே ஆகாது. அதாவது உள்ள நம்ம ரைஸு சன்செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகவே ஆகாது. ஸோ எப்பயுமே டே லைட் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே பகல் மாதிரியே இருக்கும் அந்த சமயங்களில். த சம்மர் டெம்பரேச்சர் இஸ் அபவுட் 0 டிகிரி செல்சியஸ். சம்மர்லேயே கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்காமா. அதாவது ஐஸ் ஆகக்கூடிய அந்த செல்சியஸ் தான் இருக்குது. அதுதான் சம்மர் அண்டார்டிகாவில். எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் ஐசி விண்ட்ஸ் ப்ளோ த்ரூ அவுட் தி இயர். ரொம்ப சில்னஸ் அண்ட் ஐஸ் ஃபுல்லாக அந்த காற்று அப்படியே ரொம்ப சில்லுன்னு ஐஸ் காற்று வருஷம் ஃபுல்லாக அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃப்ளோரான்றது செடி கொடிகள் என்னெல்லாம் இருக்கும், ஃபவுனான்றது என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சின்ஸ் த டெம்பரேச்சர் இஸ் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட, அதாவது 0 டிகிரி செல்சியஸை விட ரொம்ப இங்கே ரொம்ப அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, டெம்பரேச்சர் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயர் நோ மேஜர் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் காண்டினென்ட். எப்போயுமே வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட 0 டிகிரி செல்சியஸை விட ரொம்பவே மைனஸில் போயிட்டுருக்குற இந்த காண்டினென்ட்டில் பெரும்பாலும் வெஜிடேஷன்ஸ் இந்த பிளான்ஸ் இதெல்லாம் வந்து இதை பார்க்கவே முடியாது. சிம்பிள் பிளான்ஸ் லைக் ஆல்கே, மாசஸ், லிவர்வர்ட்ஸ், லிச்சஸ் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கை கேன் சர்வைவ் அண்ட் க்ரோ இன் அண்டார்டிகா. இந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்கள் மட்டுமே இங்கே வந்து இருக்க முடியும். Some algae live in snow while others plants grow on the coastal rocky land that is ஐஸ் ஃப்ரீ. சில அல்கேஸ் வந்து ஸ்னோலே வளரும். சில பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ராக் இருக்கும் இல்லையா, அந்த பாறைகள், அந்த பாறையில் எங்கே ஐஸ் இல்லாமல் இருக்கோ அந்த இடங்களில் வளருது. A few species of plants such as plankton, algae and mosses are seen in and around Antarctica's fresh and salt water lake. Fresh water lake, இங்கே ஃப்ரெஷ் வாட்டர்ன்றது குடிக்கிற மாதிரி இருக்கும், சால்ட் இல்லாமல் இருக்கக்கூடியது ஃப்ரெஷ் வாட்டர் சொல்கிறோம். சால்ட் வாட்டர் வந்து கடற்கரை, கடலுடைய தண்ணி சால்ட் வாட்டர் சொல்கிறோம். இந்த மாதிரியான இடங்களில் இந்த பிளாங்க்டான், ஆல்கே, மாசஸ் அந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து அங்கே வளருது. ஸ்மால் ரெட் ஃபிஷ் கால்டு க்ரில் ஆர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் ஷோல்ஸ். லார்ஜ் ஷோல்ஸ்னு கூட்ட கூட்டமாக இருக்குது. ஃபிஷ் வந்து அப்படியே நிறைய இருந்தால் அது ஷோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த க்ரில் அப்படிங்கிற ஃபிஷ் வந்து இந்த இடத்துல நிறைய கூட்ட கூட்டமாக இருக்குது. இட் இஸ் அ ஃபுட் ஃபார் மெனி வார்ம் பிளட்டட் சீ அனிமல்ஸ். இந்த க்ரில் அப்படிங்கிற இந்த ஃபிஷ் தான் வந்து சில சீஸில் வாழக்கூடிய அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாக அமையுது. த லிவிங் கிரியேச்சர்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் ஆர் include whales, seals, walrus and walrus. என்னெல்லாம் இந்த அண்டார்டிகா ரீஜனில் இருக்குன்னா இந்த வேல்ஸ்ன்றது திமிங்கலம் சொல்கிறோம், சீல்ஸ்ன்றதும் நம்ம பிக்சர்ஸ் நிறையா பார்த்துருப்போம். அண்ட் வேல்ரஸ் அப்படிங்கிற அனிமலும் இந்த ஐஸ் தண்ணியில் வாழுது. அண்ட் சீ பேர்ட்ஸ் லைக் பென்குயின்ஸ், என்னெல்லாம் பேர்ட்ஸ் இந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா பென்குயின்ஸ், அல்பேட்ராஸ், போலர் ஸ்குவா அண்ட் ஸ்டவுட், இந்த மாதிரியான பேர்ட்ஸ் வந்து இந்த அண்டார்டிகாவில் இருக்குது. த ப்ளூ வேல் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் விச் ஃபீட்ஸ் ஆன் பிளாங்க்டான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூ வேல், திமிங்கலம் சொல்கிறோமா, அது என்ன பண்ணுது, பிளாங்க்டான் அப்படிங்கிற அந்த பிளான்ஸ் வகையை வந்து இது நிறைய சாப்பிடுது. ஆல் தீஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஹாவ் அ திக் லேயர் ஆஃப் ஃபேட் கால் பிளப்பர் விச் ஹெல்ப்ஸ் தம் டு விட்ஸ்டாண்ட் த கோல்ட் கண்டிஷன். இங்கே இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ்க்கு பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்பு கண்டென்ட் வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கும். பிளப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எதனால் அந்த கொழுப்பு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா இந்த இவ்வளோ பயங்கரமான கோல்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டை தாங்கிக்கிறதுக்காக அந்த கொழுப்பு சக்தி வந்து தேவைப்படுது. ஸோ நிறைய அதோடைய உடம்புல கொழுப்பு இருக்கும். நம்ம பார்த்தா அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸோடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பென்குயின், சீல், வால்ரஸ் இதெல்லாமே நம்ம நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் பார்த்தோன்னா நிறைய காட்டுவாங்க. தென் அல்பேட்ராஸ், போலார் சுக்கா, ப்ளூ வேல் எல்லாம் காட்டியிருக்காங்க. பென்குயின் பேர்ட்ஸ் இன் அண்டார்டிகா கெனாட் ஃப்ளை. பென்குயின் அப்படிங்கிறது ஒரு பேர்டுடைய வகை தான் அது, ஆனால் அதனால் பறக்க முடியாது. தே ஹாவ் வெப்டு ஃபீட் அண்ட் ஃப்ளிப்பர் இன்ஸ்டெட் ஆஃப் விங்ஸ். விங்ஸுக்கு பதிலாக வெப்டு ஃபீட், வெப்டுன்னா இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் அந்த அப்படி இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து வெப்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வெப் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் மாதிரி, நம்மளுடைய கால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஃபீட் காலும், ஃப்ளிப்பர் இருக்கும். ஃப்ளிப்பர்ன்றது அந்த ரெக்கை மாதிரி, அதுக்கு ஒரு கை மாதிரி அந்த ரெக்கை மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து ஃப்ளிப்பர்ஸ். விங்ஸுக்கு பதிலாக இதுதான் அதுக்கு இருக்கும். ஸ்மால் இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ்ன்றது எலும்பு இல்லாத, முதுகெலும்பு இல்லாத அப்படின்னு சொல்கிறது தான் இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆர் தி ஒன்லி லேண்ட் அனிமல்ஸ் which lives in the continent. முதுகெலும்பு இல்லாத ரொம்ப சின்ன சின்ன அனிமல்ஸ் தான் வந்து இந்த காண்டினென்ட்டில் வாழுது. அண்ட் மினரல்ஸ். என்னெல்லாம் மினரல்ஸ் இந்த காண்டினென்ட்டில் இருக்கும் அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஷோஸ் தட் தி அண்டார்டிக் காண்டினென்ட் is to be rich in gold, platinum, nickel, copper and petroleum. scientific studies இங்கே ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணி பார்த்ததில் gold, platinum, nickel, copper, petroleumலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. traces of chromium, lead, molybdenum, tin, uranium and zinc are also seen. கொஞ்சம் ட்ரேசஸ்ன்னும் போது ரொம்ப குறைவான அளவில் அர்த்தம் இந்த மற்ற மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. த பாசிபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் ரீஜன் ஆல்சோ இன்க்ளூட் சில்வர், பிளாட்டினம், அயன் ஓர், கோபால்ட், மெக்னீஷியம், டைட்டானியம். ரொம்ப அந்த ட்ரேசஸ்ன்றது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்றது. பாசிபிள் ரிசோர்ஸஸ்னால் இது எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்ப்ளோர்ட் இன் மினிமல் நான் கமர்ஷியல் குவான்டிட்டிஸ். கமர்ஷியல் அப்படின்றது வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, பட் அந்த அளவுக்கு வியாபாரம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு இந்த கோல், ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ஆன் திஸ் காண்டினென்ட் டஸ் நாட் பெர்மிட் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். ஸோ தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் டஸ் நாட் டேக் பிளேஸ். இந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ன்றது வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய எந்த மினரல்ஸையும் எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால் அங்கே எந்த மினரல்ஸையும் அங்கேருந்து எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பெடிஷன் டு அண்டார்டிகா. எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா பயணம், அண்டார்டிகாவுக்கு உண்டான ஒரு பயணம். இன் 1912 பிரிட்டிஷ் அண்ட் நார்வேஜியன் டீம்ஸ் ரீச் தி சவுத் போல். 1912 அந்த இயரில் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்களும் நார்வே சார்ந்த டீம்ஸும் வந்து இந்த சவுத் போலில் போய் அடைஞ்சிச்சு. இந்தியன் எக்ஸ்பெடிஷன் டீம் டு அண்டார்டிகா ஹேட் 21 மெம்பர்ஸ் வித் டாக்டர் S. Z. Quasim as its லீடர். நம்ம இந்தியாவிலேருந்து அண்டார்டிகாவுக்கு போயிருக்காங்களா அப்படின்னா எஸ் போயிருக்காங்க. 21 மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க. அதோடைய லீடராக இருந்தவர் டாக்டர் S. Z. Quasim அப்படிங்கிறவர். த டீம் லெஃப்ட் கோவா ஆன் 6 டிசம்பர் 1981. 1981 டிசம்பர் 6ஆம் தேதி இந்த 21 பேர் சேர்ந்த டீம் வந்து அண்டார்டிகாவுக்கு கிளம்பிருக்கு. அண்ட் லேண்டட் இன் அண்டார்டிகா ஆன் 9th ஜான்வரி 1982. ஸோ 1 இயர் அவங்களுடைய பயணம் இருந்திருக்கு பாருங்கள். 1981ல் கிளம்பியிருக்காங்க, 1982 1 இயர் 1 மந்த் ஆயிருக்கு. ஸோ அவங்க போய் அந்த டெஸ்டினேஷனில் சேர்கிறதுக்கு. தக்ஷின் கங்கோத்ரி த ஃபர்ஸ்ட் இந்தியன் scientific research stations are established in this continent. இந்த காண்டினென்ட்டில் இந்தியாவை சார்ந்த ஒரு ரிசர்ச் சென்டர் ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்குது. அதோடைய பேர் வந்து தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. இதை வந்து அங்கே அமைச்சு அங்கே சில ரிசர்ச்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவங்களும். மைத்ரி அண்ட் பாரதி ஆர் தி அதர் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அண்டார்டிகா. தக்ஷின் கங்கோத்ரி மாதிரியே மைத்ரி, பாரதி அப்படிங்கிற ரிசர்ச் ஸ்டேஷன்ஸும் கூட அண்டார்டிகாவில் இருக்குது, இந்தியா நாட்டை சார்ந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ். ஆரோரா அப்படின்றது அது ஒரு நேச்சுரல், இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினான். அது என்னன்னு பார்க்கலாம். நேச்சுரல் கர்டைன் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் பிரைட் பிங்க், ரெட் அண்ட் க்ரீன் கலர் light that appears in the sky in the north and south magnetic poles is called aurora. இயற்கையாக ஒரு கர்டன்றது நம்ம ஸ்க்ரீன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இயற்கையாக ஒரு ஸ்க்ரீன் போத்தின மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய பிங்க் கலர், ரெட் கலர், க்ரீன் கலரில் அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கர்டைன் ஓப்பன் ஆன மாதிரி இயற்கையாக ஓப்பன் ஆகுறது ஸ்கையில். அதுவும் எங்கே முக்கியமாக அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் மேக்னெட்டிக் போல்ஸில் உருவாகிற இந்த ஃபினாமினான், கலர்ஃபுல்லான ஃபினாமினான தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆரோரா அப்படிங்கிறோம். திஸ் எஃபெக்ட் இஸ் காஸ்ட் பை தி இன்டராக்ஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் தி சன் வித் ஆட்டம்ஸ் இன் தி அப்பர் அட்மாஸ்ஃபியர். இந்த ஆரோரா எப்படி உருவாகுது அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸும் சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் நம்மளுடைய அட்மாஸ்ஃபியருடைய அப்பர் அட்மாஸ்ஃபியர் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்ஃபியர் லேயரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஒன்றா இன்டராக்ட் ஆகிறதுனால இந்த ஒரு ஃபெனாமினான் வந்து உருவாகுது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் ஆர் சதர்ன் லைட்ஸ் இன் தி சவுத் போல் அண்ட் ஆரோரா பொரியாலிஸ் ஆர் நார்தர்ன் லைட்ஸ் இன் தி நார்த் போல். சவுத் போலில் இதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, நார்த் போலில் இதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. சவுத் போலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா சதர்ன் லைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவே நார்தர்ன் போலில் உருவாகக்கூடிய இந்த அரோராக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா அரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் அமேசிங் கலர்ஸ் அப்பியர் இன் தி எர்த் ஸ்கை எஸ்பெஷலி இன் தி ஹை லேட்டிடியூடினல் கண்ட்ரீஸ் லைக் அலாஸ்கா இன் த நார்த் அண்ட் நியூசிலாண்ட் ஆஃப் ஃப்ளாக்லாண்ட் இன் த சவுத். இந்த அழகான இந்த அப்பியரன்ஸ் வந்து ஸ்கையில் தெரியும். எங்கே தெரியுது அப்படின்னா ஹை லேட்டிடியூடல் கண்ட்ரீஸ், அதாவது லேட்டிடியூட் ஜீரோலேருந்து நம்ம அப்படியே ஈக்குவேட்டரில் ஜீரோலேருந்து அப்படியே நம்ம அதிகரிச்சுட்டே போகிறோமா, அந்த ஹை லேட்டிடியூட்ஸில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸில் தான் வந்து இது ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நார்த் சைடில் அலாஸ்கா அப்படிங்கிற கண்ட்ரிலையும் அலாஸ்காலையும் நியூசிலாண்டிலையும் அலாஸ்காவில் தெரியுது அண்ட் நியூசிலாண்ட் ஆஃப் ஃப்ளாக்லாண்ட், ஃப்ளாக்லாண்டில் இருக்கிற நியூசிலாண்ட் அப்படிங்கிற இடத்துல சவுத் சைடில் இது தெரியுது. Thanks for watching my video. Take care.